Hello friends, welcome to Thumbavila Channel. இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறது நம்ம விஷாக் வந்து கன்னியாகுமரியில நடந்த டிஸ்ட்ரிக்ட் டாக்வாண்டோ சாம்பியன்ஷிப்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறதுக்காக உள்ள வீடியோவை தான் பார்க்க போறோம். இது ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ்ல நடந்துச்சு. அங்க காலேஜ்ல மார்னிங் வந்து கிரிக்கெட் பிராக்டிஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருந்தது. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து காலையிலேயே பசங்களுக்காக வேண்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம டாக்வாண்டோ அப்படினா என்னன்னு பத்தி தெரிஞ்சுக்குவோம். இதுல கொஞ்சம் டாக்வாண்டோ அப்படிங்கிறது வந்து கொரியாவுல உள்ள தற்காப்பு கலை. இது பாத்தீங்கன்னா டா அப்படிங்கிறது வந்து உதை, குவான் அப்படிங்கிறது கை காலால் தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டூ அப்படின்றது வந்து கலை. இதுல மெயினா பாத்தீங்கன்னா காலை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து கிக் பண்றாங்க, ஜம்ப் பண்றாங்க, ஸ்பின் பண்றாங்க. இது வந்து எப்படி கராத்தால இருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கராத்தால வந்து கை யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, இதுல வந்து காலை யூஸ் பண்ணி கிக் பண்றாங்க, ஜம்ப் பண்றாங்க, ஸ்பின் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் தரையில தான் கராத்தால இருக்கும். ஆனா டாக்வாண்டோல காலை யூஸ் பண்ணி பண்றதுனால கையை வச்சுதான் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல மெயினா ஹெட் ஷாட்டுக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸும் கிடைக்குது. டாக்வாண்டோ அப்படிங்கிறது வந்து என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை, நேர்மை, விடாமுயற்சி, சுய கட்டுப்பாடு, நம்மளோட ஸ்பிரிட்டை நம்ம அடக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம இதை பூஸ்ட் பண்ணி தருது. டாக்வாண்டோ அப்படிங்கிறது வந்து 3 வெரைட்டிஸில் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் டாக்வாண்டோ ஃபெடரேஷன் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள மெத்தட் ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு டாக்வாண்டோ ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இதை தான் வந்து ஒலிம்பிக்லயும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டாக்வாண்டோ ஃபெடரேஷனையும் வேர்ல்டு டாக்வாண்டோ ஃபெடரேஷனையும் கம்பைன் பண்ணது தான். இது வந்து அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் டாக்வாண்டோ அசோசியேஷன். இது வந்து ஹைப்ரிட் அப்படின்றனால இதில் வந்து அவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. இவங்க யூஸ் பண்ணுற இந்த யூனிஃபார்முக்கு பேர் வந்து டொபாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயும் கராத்தே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் ஒயிட்டும், அப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும்போது எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ, ப்ரவுன், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அவங்க பெல்ட்ஸ் வச்சுருக்காங்க. கலை பார்த்தீங்கன்னா கொரியாவில் தான் வந்து மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜப்பான் அவங்கள செகண்ட் வேர்ல்டு வாரில் ஆக்குபை பண்ணதும் அந்த இதை தற்காப்பு கலையை அப்படியே அவங்க மறைஞ்சு போகிற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் கராத்தே வந்து நல்லா வெளியே ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு உள்ள எண்ணத்தில் அவங்க இதை வந்து சப்சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி ஆண்டிருக்காங்க. ஆனாலும் மக்கள் அங்கே உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வேர்ல்டு வைடு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆயிட்டு. இதை பற்றின பெரிய அவேர்னஸ் நம்ம இதில் இல்லாததுனால இதை பற்றி பெருசாக யாரும் வந்து பசங்களை ட்ரெயின் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஷாக்குக்குமே ப்ராப்பரான காம்படிட்டர் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அவர் அன்அப்போஸ்டாக தான் வின் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. ஸ்கூல்ல இருந்து காம்படிட்டர்ஸ் யாரும் பெருசாக வரல, ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் பெருசாக இல்லாததுனால. ஸோ இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் தும்பவிலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஷாக் வந்து வேர்ல்டு வைட் டாக்வாண்டோ ஃபெடரேஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சாம்பியன்ஷிப் அவருக்கு வெயிட் ரேஞ்சில் செலக்ட் ஆகி இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவல் போக போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.